மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் புது வகையான மாறுபட்ட ஒரு கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே வைரஸ்னா அதோட தன்மையில உருமாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே போலதான் இந்த கொரோனா வைரஸும் அதோட ஸ்பைக் புரோட்டீன்ல அதாவது புரத செல்கள்ல மாற்றம் அடைஞ்சு அதுவும் ஒரு புது வகையான தொற்றா உருமாறி இருக்கு. மேலும் இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் ஆனது டெல்டா பிளஸ் அல்லது AY1னு அழைக்கப்படுது. இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் இந்தியாவில் பல மக்களையும் பாதிக்க தொடங்கியிருக்கு. இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் நுரையீரல் செல்களில் எளிதில் ஒட்டி கொள்ளும் தன்மையோடு இருக்கிறதுனால இதோட பரவும் தன்மையும் மிக வேகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்திய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, இந்த உருமாறுபட்ட டெல்டா பிளஸ் வைரஸ் ஒரிஜினல் டெல்டா வைரஸை விட அபாயகரமானதா இருக்கும்னு சொல்றாங்க. அதே சமயம் உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எளிதில் தாக்கும் வல்லமையும் கொண்டது இந்த டெல்டா பிளஸ் வைரஸ். இந்த டெல்டா வேரியண்ட போன வருஷமே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதோட நோய் தொற்று கொரோனா ரெண்டாம் அலையில தான் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு இந்தியாவில் 3 மாநிலங்களில் நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் உலக அளவில் 9 நாடுகளில் இதற்கான தொற்றும் கண்டறியப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த டெல்டா வைரஸ் 80 நாடுகளில் பரவவும் ஆரம்பிச்சிடுச்சு. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெல்டா வேரியன்ட் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கிறதையும், கொரோனாவோட 3 கட்ட அலையில இதோட நோய் தொற்று தீவிரமா தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த டெல்டா பிளஸ் வைரஸ்க்கு கொரோனா வைரஸ்க்கான சிகிச்சை மூலமாவே கட்டுப்படுத்த முடியுங்கிறது கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தாலும், இதை எதிர்த்து போராடணும்னா இப்போ இருக்கிற தடுப்பூசிகளை விட வீரியம் அதிகமான மருந்துகள் வேணும் அப்படிங்கிறத மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாகவே தெரிவிக்கிறாங்க.